வெல்கம் டு துரை கிச்சன். இன்றைக்கி நம்மளோட கிச்சன் வந்து ஆட்டு தலையை வந்து நம்ம அதை எப்படி க்ளீன் பண்ணி கட் பண்ணி எப்படி குழம்பு வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த தலை வந்து கடையிலேயே நாங்கள் கறிக்கடையிலேயே வாங்கிட்டு வந்து தீச்ச தலை இது. அதை அங்கே கட் பண்ணி கொடுப்பாங்க, ஆனால் கட் பண்ணி கொடுத்தது வந்து மேலெலாம் கழுவ மாட்டாங்க, அப்படியே கட் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் வாங்கி அதை க்ளீன் பண்ணி கட் பண்ண கறியை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் நாங்களே வாங்கிட்டு வந்து க்ளீன் பண்ணி கட் பண்ணி நம்ம வீட்லேயே கட் பண்ணிக்கலான்ட்டு வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நாங்கள் வந்து இதை சுத்தமாக எல்லாம் சுரண்டி எடுத்து கழுவிட்டு இப்போ வந்து ஒவ்வொரு பார்ட்டை வந்து இதை கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கழுத்து பகுதி வந்து கட் பண்ணிக்கணும். அது வந்து கொஞ்சம் மசில்லாம் அதிகமாக சதெல்லாம் அதிகமாக இருக்கும். இதை வந்து நம்ம தனியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ரெண்டு பக்கம் தாடையும் நல்லா ரெண்டு பக்கம் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா சுத்தமாக தண்ணி போட்டு கழுவிக்கலாம். இப்போ தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும். இது இப்படி தனியாக கட் பண்ணி எடுக்கிறப்ப தான் அந்த மூளை வந்து நல்லா கலங்கி போகாமல் இருக்கும். எங்க வீட்டில் இந்த மாதிரி வேலை எல்லாம் செய்யறது எங்க அக்கா தான் சூப்பரா செய்வாங்க. கோழி அறுக்கிறது, ஒரு நாட்டையே அறுத்து கூட க்ளீன் பண்ணிடுவாங்க, அவ்வளோ திறமையானவங்க. What are you doing?
இது வந்து அந்த கண் பகுதி, இது தனித்தனியாக கட் பண்ணி எடுத்து அப்படியே பார்ட்டாக தனியாக வந்துடும், தனியாக எடுத்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அவ்வளோதான், எல்லாம் ஓரளவுக்கு நம்ம கட் பண்ணி அதாவது தனியாக அந்தந்த கறியை தனித்தனியாக எடுத்துட்டோம். இப்போ எடுத்த கறி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எதுவுமே வந்து எல்லாம் ஒரு கறியோடு ஒரு கறி சேராமல் எல்லாம் தனித்தனியாக பிரித்து நல்லா நீட்டாக கட் பண்ணிட்டாங்க. இப்போ கட் பண்ணி எடுத்த கறியை இப்போ குக்கரில் வந்து கொஞ்சமாக வெங்காயம், ஒரு நாலஞ்சு வெங்காயம், தேவையான அளவுக்கு உப்பு, உப்பு நிறைய போடக்கூடாது, ஓரளவுக்கு ஒரு அரை உப்பு மட்டும் போட்டுக்கணும். ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள், ஒரு அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா எல்லாம் போட்டு கொஞ்சமாக தண்ணி, ஒரு டம்ளர் தண்ணி அந்தளவுக்கு விட்டால் போதும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு சிம்மில் வச்சு குக்கரில் வச்சு ஒரு 10 விசில் நல்லா சிம்மில் வச்சு விட்டுடணும். கறி 10 விசில் கம்மியாக கூட விடலாம். கறி எப்படியோ ஒரு இளங்கறியாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் கம்மியாக கூட விட்டுக்கலாம். இல்லை முத்த நாடு அந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு விட்டுக்கலாம். வச்சு அது மாதிரி விட்டு வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்தது வந்து மசாலா ரெடி பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின பிறகு சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். இதில் லாஸ்ட்டில் வந்து தேங்காய் நம்ம கட் பண்ணி வச்சு அப்படியே திரும்பினாலும் சரி போட்டு லைட்டாக வதக்கி இதை ஆற வச்சுக்கணும். இறக்க போகிறப்ப தான் தேங்காய் போடணும். இப்போ அடுத்தது ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். ஒரு 3 ஸ்பூன் வந்து எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு நல்லா எண்ணெய் காஞ்சது சோம்பு போட்டு தாளித்து, சோம்பு பொறிஞ்சதானே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி போட்டு வந்து நல்லா வதங்கின பிறகு இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்கிற கறி வந்து இதிலே ஆட் பண்ணிக்கலாம். இதிலேயே நல்லா கலந்து நல்லா வதக்கி விட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வேகணும். இஞ்சி பூண்டு வேகட்டும். இது சிம்பிளாக ஈஸியாக செய்யலாம். இந்த மாதிரி செஞ்சாலும் அந்த குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கறி நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வெந்த பிறகு, இஞ்சி பூண்டு வெந்த பிறகு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பேஸ்ட்டு சேர்த்திக்கலாம். அந்த பேஸ்ட்டை வந்து மிளகாத்தூள் சேர்த்திக்கணும். மிளகாத்தூள் சேர்த்து எல்லாம் அரைச்சி நம்ம கொஞ்சம் கறி வெந்துக்கிட்டு இஞ்சி பூண்டில் வெந்துருக்கிற கறியோடு சேர்த்துக்கணும். இதை சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்துன பிறகு இந்த ஸ்டேஜில் உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணிக்கணும். இது நல்லா ஒரு 20 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். இப்போ நல்லா குழம்பு வந்து நல்லா சுண்டி வந்துருச்சு. இப்போ நம்ம இறக்க போகிற ஸ்டேஜில் கொத்தமல்லி தழையை தூவி இறக்கிடலாம். இது வந்து ஆட்டு தழையை எப்படி சுத்தணும்னு குழம்பு வைக்கணும்னு பார்த்தோம். இந்த வீடியோ வந்து நல்லா